शशिशेखर मध्यम लक्ष्मी वल्लभ पर्यंता वंदे गुरु परंपराम आळ्वार्गल वाळि अरुळिचयल वाळि ताळ्वादमिल कुरवरदाम वाळि एहळ्वार मुय्य अवर्गळ उरैत्तवेगळ दाम वाळि செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானை பலவிதமாக அனுபவித்த பெரியாழ்வார் மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழியிலே ராமபிரானை அனுபவிக்கின்றார். அதுவும் ராமபிரானுக்கு மிகவும் அந்தரங்கமான அடியவனான அனுமனுடைய வார்த்தைகளை கொண்டு ராமபிரானுடைய அனுபவத்தை செய்கின்றார். அனுமனானவன் அசோகவனத்திலே சீதா பிராட்டியை கண்டு அவளிடத்திலே தான் ராமபிரானுடைய தூதனாக வந்திருக்கிறான் என்பதை தெரிவிக்கும் வண்ணமாக சில அடையாளங்களை எல்லாம் சொன்னான் அல்லவா, அதை ஒரு பதிகமாக அருளி செய்கின்றார் பெரியாழ்வார். அதிலே முதல் பாசுரத்திலே அந்த சிவதனுசை முறித்து பிராட்டியை கைப்பிடித்ததென்ன, வழியிலே எதிரிட்டு வந்த பரசுராமனை வென்றது என்ன, இவை இரண்டையும் அடையாளமாக தெரிவித்தார். இரண்டாவது பாசுரத்திலே பிராட்டியானவள் ஒரு முறை மிகவும் ஏகாந்தமாக அரண்மனையிலே இருந்தபொழுது ராமபிரானிடத்திலே ஊடல் கொண்டு அவனை மல்லிகை சரத்தாலே கட்டி வைத்திருந்தாள் என்று பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மட்டுமே தெரிந்த ஓர் விஷயத்தை அடையாளமாக சொன்னார். இது மிக அற்புதமான அடையாளம். இது வால்மீகி ராமாயணத்திலே கூட இந்த விஷயம் சொல்லப்படவில்லை. ஆனால் இதை ஆழ்வார் எப்படி அருளி செய்கின்றார் பெரியாழ்வார் என்றால், வால்மீகியானவர் பிரம்மாவனுடைய அருளாலே, அதாவது பிரம்மா வால்மீகிக்கு அருள் செய்ய, அதனாலே ராமபிரானுடைய சரித்திரங்களிலே நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் கண்டு பேசினார் என்றும், ஆனால் ஆழ்வாரோ அப்படி பிரம்மாவாலே என்று அல்லாமல் பகவானாலேயே நேரே மயர்வர் மதினம் அருளை பெற்றவர் ஆகையினாலே அந்த ரிஷிகளுக்கும் தெரியாத சரித்திரங்கள் ஆழ்வார்களுக்கு புறப்படுகின்றன. இது எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு செய்த பேரருள். ஆகையினாலேதான் இதிகாசங்களிலே புராணங்களிலே கூட இல்லாத சில விஷயங்கள் ஆழ்வார்களுடைய அருளிச் செயலிலே இடம்பெற்றிருக்கின்றன என்று ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுகின்றனர். அப்படி வால்மீகிக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பெரியாழ்வார் காட்டி அருளினார் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததுமோர் அடையாளம் என்று. அடுத்தபடியாக மேலே மூன்றாம் பாசுரத்திலே சக்கரவர்த்தி திருமகன் வனத்திற்கு எழுந்தருளியதற்கு என்ன காரணம் என்பதை ஒரு அடையாளமாக தெரிவிக்கின்றார். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது. இருந்தாலும் அனுமனுடைய திருவாக்கிலே இதுவும் ஓர் அடையாளமாக சொல்லப்பட்டதாக பெரியாழ்வார் பாசுரம் அருளி செய்கிறார். மலக்கிய மாமனத்தனாய் ராமபிரான் காட்டிற்கு எழுந்தொழியதற்கு என்ன காரணம் என்றால், ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான். உடனே அயோத்தியா நகரமே விழாக்கோலம் பூண்டு திகழ்ந்தது. அதை தற்செயலாக பார்த்தாள் யாரு, கூனி மந்தரை என்று சொல்லப்படுகின்ற கூனி. அவள் என்ன பண்ண, பிரசாதம் சந்திர சங்காசம் ஆறுரோக எதிர்ச்சையா என்று தற்செயலாக அப்படி ஒரு மாளிகையின் மேலே ஏறினாள். பார்த்தால் கோலாகலமாய் இருந்தது. என்ன விஷயம் என்று விசாரித்த பொழுது ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று கேட்டவுடனே அவளாலே அதை பொறுத்து கொள்ள முடியவில்லையா. அதனால அவள் என்ன பண்ணினாள், நேரே கைகேசியின் இடத்திலே போய் அவளுடைய மனத்தை கலக்கி விட்டாள். ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு விட்டானால் பிறகு உனக்கு இந்த அரண்மனையிலே மதிப்பேதும் இருக்காது என்றெல்லாம் சொல்லி, என்னை போலே நீயும் ஒரு வேலைக்காரியாக இருக்க வேண்டியதுதான் என்று அவளுடைய மனத்தை கலக்கி விட்டாளாம் கைகேசி. இத்தனைக்கும் கைகேயி என்பவள் ராமபிரானிடத்தில் மிக மிக அன்பை உடையவள். அதனால் அவள் என்ன செய்தாள், ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று கேட்டவுடனே மிக மகிழ்ந்து இந்த கூனிக்கே பரிசுகள் எல்லாம் கொடுக்க சென்றாள்.
आना अट कल की विटा मंथरे कल की मिक्कुड़वानूड मनमूं कलक मंदरयाले अंगे दशरथ वरं कैट वरं को पिछान भरतन राज्य मरता राम पदना उड़ने दशरथ चक्रवर्ती मलंगिटा मयंगी मल की मनवन मामन रनते उड़वन अरबा वंश तक सर्द अंद भूम कवन आंव दशरथ चक्रवर्ती मनवन मरा वरते मेलेमरावन आये तंद मंदिरमे उल्ल परीशाटमोड़ का मंदरे कल की मनते कई कैटा दशरथन मलंगिटे अंदर जनक चक्रवर्ती मगे उ राज्य उवन अयोध्य आकी मिपेवी इवन के नक्रवर्ती तिरवी तानेपत्नी वर्धन इवेदी इन अभी रामानवी आयन इवे अट्ठावी
நான் சொல்லுகிற அடையாளத்தை நீ கேட்பாயாக. என்ன நடந்தது? பரத்திற்கு எழுந்தருளிய காலத்திலே என்றால் சிருங்கிபேரபுரத்திலே அவன் எழுந்தருளின உடனே அங்கே ஒரு வேடன் இருந்தான். அவன் யாரென்றால் கூரணிந்த வேல்வலவன் என்று மிகவும் கூறாக இருக்கக்கூடிய வேலை பிரயோகிப்பதே வல்லவன். அவன் குகன். அந்த குகனோடும் கங்கை தண்ணில், கங்கை தண்ணில் என்றால் அந்த கங்கை கரையிலே என்று பொருள். அவன் சிருங்கிபேரபுரத்திலே கங்கை கரையிலே அவன் இருந்த பொழுது அவன் செய்த காரியம் என்ன என்னால் சீரணிந்த தோழமை கொண்டதுமோ அடையாளம். அந்த கோபெருமாளோடு தோழமை கொண்டான். தோழமை என்னால் நட்பு கொண்டான் என்னால் எப்படிப்பட்ட நட்பு என்னால் அது சீரணிந்த தோழமை என்கிறார். மிக மிக உயர்ந்த ஒரு தோழமை. அவனும் மிகவும் தாழ்ந்தவன், ஏழை, ஏதலன், கீழ்மகன் என்று சொல்லப்பட்டபடி மிகவும் தாழ்ந்தவன். ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் அவனை என்ன சொன்னான்? உகந்து தோழன் நீ என்று சொல்லி அவனை ஆற தழுவிக்கொண்டானான். அதை வால்மீகி சொல்லுகிற பொழுது அவர் என்ன தெரிவிக்கிறார்? ராமஸ்ய ஆத்ம சமஸ்தகா என்று ராமபிரானுக்கு மற்றொரு உயிராயிருப்பவன் இவன் என்று அவனை தெரிவிக்கின்றார். ஆயினாலே அவனோடு தோழமை என்னால் அவனும் கூட ஐயோ நான் மிகவும் தாழ்ந்தவன் ஆயிற்று என்று இராய்த்து விலகாதபடிக்கு அவனை சேர்த்து அணைத்துக் கொண்டார். அதுதான் சீரணிந்த தோழமை என்று சொல்லுகின்றார். இப்படி கோபெருமாளோடு ராமபிரான் கொண்ட தோழமை அது மிக உயர்ந்த தோழமை. ஆயினாலே அவனை தமக்கு ஒரு தம்பியாகவே கூட ஏற்றுக்கொண்டார் என்பதை கம்பரும் காட்டுகின்றார். குகனுடன் ஐவரானோம் என்று குகனோடு சேர்ந்து தாம் ஐவரானதாக அப்படி காட்டுகின்றார். இப்படியெல்லாம் அந்த குகப்பெருமாளை அனுகிரகித்த அந்த விஷயத்தை தான் இங்கே அனுமன் அடையாளமாக சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்? அந்த குகனோடும் கங்கை தண்ணில் சீரணிந்த தோழமை கொண்டதுமோ அடையாளம் என்று அதை அடையாளமாக சொன்னார். இன்னும் அடையாளம் மேலே தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.